நெல்லை அருகே நாஞ்சான் குளத்தில் நிலத்தகராறில் 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்தில் தென்காசி காவல் கண்காணிப்பாளர் கிருஷ்ணராஜ் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை தரக்கிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார் வணக்கம். இந்த ஆய்வுகள் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? அதாவது நெல்லை தென்காசி மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதி வந்து நாஞ்சான்குளம். இந்த நாஞ்சான்குளம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜெயசுராஜ், வசந்தா அதேமாதிரி மரியராஜ் ஆகிய 3 பேர் வந்து அங்கே குடியிருக்கிறாங்க. அதாவது ஒரே குடும்பத்தை சார்ந்த பெரியப்பா சித்தப்பா மக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க இவங்க. இவங்களுக்கு இடையில் வந்து கிணறு அமைக்கிறதுல ஒரு சின்ன தகராறு இருந்திருக்கு. இது சம்மந்தமாக பல முறை வந்து உறவினர்கள் மத்தியிலும் ஊர் மத்தியிலும் பேசி எந்த விதமான சுமூகமும் எட்டப்படாத சூழ்நிலையில் இன்று வந்து 5 பேர் கொண்ட கும்பல் வந்து அவங்களை வந்து கொலை பண்ணியிருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நெல்லை மாவட்டம் முன்னீர்பலம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து வந்த இருவரும், அதே மாதிரி உள்ளூரை சார்ந்த மூவர் சேர்ந்து மொத்தம் 5 பேர் இந்த இடத்த வந்து அவர் அவங்க அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது நாஞ்சான்குளத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல அவர்கள் கும்பலாக சேர்ந்து முதல்ல வந்து நம்ம வசந்தாவை வந்து வெட்டுறாங்க. அவங்க வந்து சம்பவ இடத்துல பலியான நிலையில் வசந்தாவை வந்து தாக்குவதை வந்து கண்டிக்க, அதாவது வசந்தாவை தாக்குவதை கண்ட அவர்களது உறவினர்கள் ஜெயசுராஜ் மற்றும் மரியராஜ் ஆகியோர் வர்றாங்க. அவங்க இருவரையும் இவங்க இந்த மர்ம கும்பல் வந்து தாக்குது. இதில் அந்த ஜெயசுராஜ் மற்றும் மரியராஜ் ஆகியோர் வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவங்க அங்கே இறந்து போகிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வசந்தா வந்து சம்பவ இடத்துல இறந்து போகிறாங்க. தற்போது வந்து தென்காசி மாவட்ட எஸ்பி வந்து சம்பவம் குறித்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொலை செய்யப்பட்ட அவங்களுக்கு ஏற்கனவே நிலத்தகராறு இருந்ததாகவும் அதற்குறித்து இது நடந்திருக்கதாகவும் சொல்கிறாங்க. கொலை செய்யப்பட்ட வசந்தா அப்படிங்கிறவங்க வந்து பாளையங்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் வந்து ரெக்கார்ட் கிளர்க் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மொத்தம் 5 பேர் சேர்ந்து இந்த கொலை கும்பலில் ஈடுபட்ட நிலையில் இது குறித்து வந்து தென்காசி மாவட்ட எஸ்பி அவங்க கிருஷ்ணராஜ் வந்து நேராக விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம் சார், என்ன காரணத்தின் அடிப்படையில் இந்த மர்டர் இப்போ நடந்திருக்குது சார்? இப்போது விசாரிச்சிட்ருக்கு, ஒரு இட பிரச்சனை இவங்களுக்குள்ளே ஓடிட்டு இருந்திருக்கேன். ஒரு போர் போடுறது சம்மந்தமாக ஒரு இட பிரச்சனை ஓடிட்டுருக்கு, அது விசாரிச்சிட்ருக்கேன். மொத்தம் 5 பேர் கொண்ட கும்பல் வந்து தாக்கியிருக்கதா ஊர்க்காரங்க சொல்கிறாங்க. அதே அதில் ஒரு முக்கிய பாஜக பிரமுகர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் முடிவெடுக்க முடியும். இப்போ ப்ரிலிமினரி விசாரணை நடந்துட்டுருக்கேன். முதல் கட்டமாக வந்து வசந்தா வந்து சம்பவ இடத்துலையும் மருத்துவமனைக்கு சென்ற இடத்துல 2 பேர் இறந்ததாக சொல்லி சொல்கிறாங்க. முதற்கட்ட விசாரணையில் இப்போ எத்தனை பேர் கொண்ட கும்பல் இதில் ஈடுபட்டிருக்கிறது ஏதாவது டீட்டெயில் இருக்குதுங்க சார்? இப்போது டோட்டல் எவ்வளோ பேர் வந்திருக்கேன்னா இப்போது ஃபுல்லாக விசாரித்தா தான் சொல்ல முடியும். இப்போது கிட்டத்தட்ட 4-5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் மீதி யாரும் இன்வால்வ் ஆகிருக்கே எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிவிடுவேன். இந்த கைது செய்யப்பட்டிருக்கவங்களில் யாராவது பழைய குற்றவாளிகள் இருக்காங்க? இதுவரை உள்ள விசாரணையில் இல்லை, இனிமேல் தான் அது விசாரிக்கணும். அதாவது கொலை செய்யப்பட்ட நபர்கள் குறித்தும் அதாவது கொலை செய்வதில் ஈடுபட்ட நபர்கள் குறித்தும் தற்போது விசாரணை செஞ்சிட்ருக்கிறதாகவும், 5 பேர் வந்து கைது செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது விசாரணை நடைபெற்றிருக்கிறதாகவும் தென்காசி மாவட்ட எஸ்பி கிருஷ்ணராஜ் மட்டும் வந்து தெரிவிச்சிருக்கிறார். சௌந்தர்யா, எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளில் இருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.